நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கணும்னு பிளான் வச்சுருக்கீங்களா? மார்க்கெட்டில் நிறையா வாஷிங் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதில் எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் உங்கள் பட்ஜெட் அண்ட் ஃபேமிலி சைஸ்க்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டு டாப் லோட் வாஷிங் மிஷினை எப்படி சூஸ் பண்ணுறது, அப்புறம் என்னோட சஜஸ்டட் டாப் லோட் வாஷிங் மிஷினோட லிஸ்ட்டையும் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின் இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு தேவையான அப்ளையன்சஸ். ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க, இன்னும் ஒரு சில பேர் வெளியூர்ல இருந்து வந்து வாடகை வீட்டுல வாழ்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே வீட்டுல இருக்கிற ஒரு மேஜர் இஷ்யூ என்னன்னா துணி துவைக்கிறது தான். வேலைக்கு போறவங்க வீட்டுல டைம் கண்டிப்பா இருக்காது, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளேஸ் இருக்காது. இது எல்லாத்துலேருந்து நம்மளை ஹெல்ப் பண்ண வந்தது தான் வாஷிங் மிஷின்ஸ். இது ஒரு காலத்தில் ஒரு ஆடம்பர பொருளாக இருந்தது, ஆனால் இப்போ ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த வாஷிங் மிஷினில் புது புது டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஒவ்வொரு டெக்னாலஜியும் அதை யூஸ் பண்ணுற எண்ட் யூசருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும், அது என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்ன டைப் ஆஃப் வாஷிங் மிஷின் வேணுங்கிறது தான். வாஷிங் மிஷின் மேஜரா ரெண்டு டைப்ல இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் உங்கள் டாஸ்கை 50-60% வரைக்கும் அது ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராடக்டோட மெயின் அட்வான்டேஜே இதோட காஸ்ட் தான். இதோட பெரிய டிராபேக் என்னன்னா, ஒரு ப்ராப்பரான துணி துவைக்கணும்னா இதுக்கு சரியான டைம்ல உங்கள் இன்புட்ஸை நீங்கள் கொடுக்கணும். ரெண்டாவது டைப் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். பேருக்கு ஏற்றபடியே இந்த வாஷிங் மிஷினில் நம்மளோட எந்த ஹெல்ப்பும் தேவைப்படாது. நீங்கள் ஒன்ஸ் துணியை போட்டுட்டீங்கன்னா மிஷினே எல்லாத்தையும் பார்த்துக்கும். இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் மொத்தம் ரெண்டு மாடல்ஸ் இருக்குது, ஒன்று டாப் லோட் வாஷிங் மிஷின், இன்னொன்று ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வேணும்னா நீங்கள் டாப் லோட் வாஷிங் மிஷினை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இது கம்மியான பவர் தான் கன்சியூம் பண்ணும், ஜென்ரலாக இதோட வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும். இதோட ஆப்ரேஷன் மெத்தட் ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாலும் இதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட ப்ரீமியம் செக்மெண்ட் மாதிரி. இந்த மிஷினில் துணியை நீங்கள் ஃப்ரண்ட் சைட்லேருந்து லோட் பண்ணுவீங்க, இதோட வாஷ் குவாலிட்டியும் பெட்டராகவே இருக்கும். இந்த மாதிரி வாஷிங் மிஷின்ஸில் நிறையா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் அதிகமானால இதோட காஸ்ட்டும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வாஷிங் மிஷின் கெப்பாசிட்டி. வாஷிங் மிஷின் 6 kg 10 kg வரைக்கான டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரெக்டான வாஷிங் மிஷின் கெப்பாசிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்கள் வீட்டில் ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் 6 kg இருக்கிற வாஷிங் மிஷினை சூஸ் பண்ணிக்கலாம். 3-4 members இருக்கிற ஃபேமிலிக்கு up to 7 kg வாஷிங் மிஷினை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 5-6 members இருக்கிற ஃபேமிலியில் 7-8 kg இருக்கிற வாஷிங் மிஷினை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற கெப்பாசிட்டி எல்லாமே நம்ம எவ்வளோ துணி போடலாம் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வாஷிங் மிஷின் ரொம்ப நாள் வரணும்னா நீங்கள் அதோட கெப்பாசிட்டிலேருந்து 70-80% தான் லோட் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 6 kg வாஷிங் மிஷினில் நீங்கள் 4 kg வரைக்கும் வெயிட்டை கொடுத்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். என்னோட ரெக்கமெண்டேஷன் மினிமம் 7 kg 8 kg கெப்பாசிட்டிக்குள்ளே இருக்கிற வாஷிங் மிஷினை சூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபீச்சர்ஸ். இப்போ இருக்கிற டாப் லோட் வாஷிங் மிஷினில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு பட்ஜெட் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்கிற வாஷிங் மிஷினை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ட்ரம் டைப். வாஷிங் மிஷினில் பிளாஸ்டிக், செராமிக் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் பிளாஸ்டிக் ட்ரம்முக்கு ஒரு நல்ல டியூரபிலிட்டி இருக்குது, ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் ஹை ஆர்பிஎம்லையும் நல்ல ஒரு வித்ஸ்டாண்ட் பவர் இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோட சஜஸ்டட் 7 kg டாப் லோட் வாஷிங் மிஷினோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். நான் சொல்கிற எல்லா ப்ராடக்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதர் கெப்பாசிட்டியில் இருக்கிற பெஸ்ட் வாஷிங் மிஷினோட லிஸ்ட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 5வதுல இருக்குது கோத்ரேஜ் 5-star டாப் லோட் வாஷிங் மிஷின். இந்த ப்ராடக்டோட கெப்பாசிட்டி 7 kg. இதில் இருக்கிற மோட்டர் 700 rpmல ரொட்டேட் ஆகும். இந்த ஆர்பிஎம் தான் வாஷிங் மிஷினோட ஸ்பின்னிங் ஸ்பீடை டிசைட் பண்ணும். அதிகமான ஆர்பிஎம் இருந்தால் ஒரு நல்ல ஸ்பின்னிங் அண்ட் ட்ரையிங் ஸ்பீடாக கொடுக்கும். இந்த ப்ராடக்டில் டர்போ 6 pulsator கொடுத்துருக்காங்க. இந்த பல்சேட்டர் ஒரு நல்ல வாட்டர் மோஷனை உருவாக்கி நம்ம துணிக்கில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் அழுக்க கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதில் இன்பில்ட் சோக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஊற வைக்கவும் முடியும். இந்த ப்ராடக்டில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டில் 9 wash ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட் ஒரு இந்தியன் கம்பெனியோடது, இதோட பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இதில் ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு ஒரு சைல்ட் லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே அண்ட் மெமரி பேக்கப் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மெமரி பேக்கப் ஃபங்க்ஷன் பவர் போயிட்டு திரும்பி வந்தால் அதோட சைக்கிளை ரிமெம்பர் பண்ணி அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும். வாரண்டின்னு பார்த்தா ப்ராடக்ட்டுக்கு 2 இயரும் மோட்டருக்கு 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட் 15,500 ருபீஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்குது IFB ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இதோட கெப்பாசிட்டியும் 7 kg. இதில் இருக்கிற மோட்டர் 720 rpm ரொட்டேட் ஆகும். இதில் 8 வாஷ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இதில் அக்வா எனர்ஜிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டம் டிட்டர்ஜென்ட்டை தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சாஃப்டான வாஷ் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் 3D வாஷ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது நம்ம போடுற துணியை நல்லா சோக் பண்ணி ஒரு பெட்டரான வாஷ் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இதில் ஆட்டோ இம்பேலன்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ நீங்கள் போடுற துணி பேலன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவே செக் பண்ணி பேலன்ஸை சரி பண்ணிக்கும். இதில் கிரசன்ட் மூன் ட்ரம் கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் துணியை எந்த டேமேஜும் இல்லாமல் ஒரு நல்ல வாஷ் கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஒரு டவர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, பிளஸ் லோ வோல்டேஜ் அலர்ட் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. வாரண்டின்னு பார்த்தா ப்ராடக்ட்டுக்கு 4 இயர்ஸும் மோட்டார் அண்ட் ஸ்பேர் பார்ட்டுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட காஸ்ட் 18,200 ருபீஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்குது வேர்ல்பூல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷினோட கெப்பாசிட்டியும் 7 kg. இதில் ஒரு பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க, அது 740 rpm ரொட்டேட் ஆகுது. இந்த ப்ராடக்டோட ஹைலைட்டே இதில் யூஸ் பண்ண வேர்ல்பூலோட 6th sense டெக்னாலஜி தான். இந்த ப்ராடக்ட்ல ஒரு அட்வான்ஸ்ட் ஸ்பைரோ மோஷன் வாஷ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட கிளாத்ஸை 20% பெட்டராகவே இன்னும் கிளீன் பண்ணி கொடுக்கும். இந்த மிஷினோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா இது ஹாட் வாட்டர் வாஷையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் 12 வாஷ் ப்ரோக்ராம் இருக்கு, பிளஸ் 1, 2, 3 ஈஸி வாஷ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம மேஜரா டாப் லோட் வாஷிங் மிஷினில் ஃபேஸ் பண்ணுறதே இந்த வாட்டர் ப்ரெஷர் இஷ்யூ தான். இதில் அவங்க 0% ஃபில் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது தண்ணியை 50% வேகமாகவே ஃபில் பண்ணுன்னு கிளைம் பண்ணுறாங்க. இதில் எக்ஸ்பிரஸ் வாஷ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ துணியை குவிக்காவே வாஷ் பண்ணிக்க முடியும். நீங்க டைமர் செட் பண்ணி நீங்க வாஷ் பண்ற அளவுக்கான டிலே வாஷ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷிங் மிஷின்ல உங்களால தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் முடியும். வாரண்டின்னு பார்த்தா ப்ராடக்ட்டுக்கு 2 இயரும் மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட காஸ்ட் 16,900 ருபீஸ் ரேஞ்சில் அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்குது சாம்சங் 5-star ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். இதோட கெப்பாசிட்டியும் 7 kg. இதில் இருக்கிற மோட்டர் 680 rpm ரொட்டேட் ஆகுது. இது ஒரு டிஜிட்டல் இன்வெர்டர் வாஷிங் மிஷின். இதோட நாய்ஸ் அண்ட் பவர் கன்சம்ஷன் ரெண்டுமே கம்மியாக இருக்கும். எனர்ஜி எஃபிஷியன்ட்ல ஒரு 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த வாஷிங் மிஷினில் துணியை நல்லா கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கான வாபிள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷினில் நம்ம துணி போடும்போது அந்த துணிகள்லாம் பின்னி நிறைய டேமேஜ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுன்னு கிளைம் பண்ணுறாங்க. இதில் ஒரு சாஃப்ட் கர்ல் டிசைன் இருக்கிற டைமண்ட் ரம்மை யூஸ் பண்ணுறாங்க. இது துணியை ரொம்ப ஜென்டலாக வாஷ் பண்ணும். இதில் 6 வாஷ் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இதில் மேஜிக் ஃபில்டர், டிலே எண்ட், சைல்ட் லாக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டின்னு பார்த்தா ப்ராடக்ட்டுக்கு 3 இயர்ஸும் மோட்டருக்கு 12 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட காஸ்ட் 18,700 ருபீஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்குது எல்ஜியோட வாஷிங் மிஷின். இதோட கெப்பாசிட்டி 7 kg. இதில் இருக்கிற மோட்டர் 700 rpm ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ராடக்டில் ஒரு ஸ்மார்ட் இன்வெர்டர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்டர் லோடுக்கு ஏற்றபடி தேவையான பவர் மட்டும்தான் யூஸ் பண்ணும். இதனால் பவர் கன்சம்ஷனை ரொம்பவே சேவ் பண்ண முடியும். இதோட எனர்ஜி ரேட்டிங்கில் 5-star வாங்கியிருக்கு. இதில் இருக்கிற மோட்டர் ஒரு BMC ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ எந்த கொரிஷனும் இது ஆகாது. இதில் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டர்போ ட்ரம் கொடுத்துருக்காங்க. ட்ரம் ரொட்டேட் ஆகும்போது ஒரு நல்ல வாட்டர் ஸ்டீம் கொடுத்து துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் 8 வாஷ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டரான வாஷ்க்கு 3 types ஆஃப் ஸ்மார்ட் மோஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இதில் 6 types ஆஃப் வாட்டர் செலெக்ஷன், மெமரி பேக்கப், டிலே ஸ்டார்ட், சைல்ட் லாக், ஆட்டோ பேலன்ஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டின்னு பார்த்தா ப்ராடக்ட்டுக்கு 2 இயரும் மோட்டருக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட் 19,500 ருபீஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.